நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் நம்முடைய வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி வந்து 3550 அந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு ஹால் டிக்கெட்லாம் வெளியிட்ருக்குறாங்க. இன்றைக்கி ரீசெண்டாக என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு முன் அனுபவ சான்றிதழ் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக தயவுசெய்து யாரும் போய் இதை கொண்டு போயிடாதீங்க. உங்களுக்கு முன் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கீங்க, ஒரு கன்சர்னில் ப்ரைவேட் கன்சர்ன்லேருந்து வேலை பார்த்துருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்த அந்த டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தமாக உங்களுக்கு அனுபவம் முன் அனுபவம் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன செய்யணும், இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கிட்டு கொண்டு போகணும். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை கண்டிப்பாக கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஆப்ஷனில் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகாதீங்க. வீணாக கொண்டு போயிட்டு உங்களோட நீங்களே ரிஜெக்ட் பண்ணிக்கிறாதீங்க. தயவுசெய்து இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு தேவையில்லாதது. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து ஓஏவா வந்து நான் 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருந்தா மட்டுமே இந்த முன் அனுபவ சான்றிதழ் கொண்டு போங்க. நீங்கள் வாட்டுக்கு இப்போ இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க நம்ம கொண்டு போயிடும் அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் கன்சர்ன் இதுலையாவது போய் இந்த மாதிரி டூப்ளிகேட் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உடனே வெரிஃபை பண்ணி என்ன செய்வாங்க, உங்களுடைய பணி நியமனத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க, சரிங்களா? அதனால் இந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னா நமக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, நமக்கு கட் ஆஃப் இதாகிரும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி மிஸ்டேக் எதுவும் பண்ணிடாதீங்க. முன் அனுபவ சான்றிதழ் கண்டிப்பாக கொண்டு போகணும்னா என்னை பொறுத்தவரை கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஜாப் போனவங்களாம் முன் அனுபவ சான்றிதழ் கொண்டு போய் தான் வேலை வாங்கினாங்களாம் கிடையாது. அதனால் இந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸு இதுக்கு முன்னாடி வேறு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன்ட்டு அப்ளிகேஷன் முத முதல்ல ஃபில் பண்ணும்போது கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கி கொண்டு போகணும். தயவுசெய்து யாரும் போய் இப்போ ரீசெண்டாக போய் வாங்கிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காதிங்க. அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, உங்கள் பணி நியமனத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால் இல்லாதவங்க கொடுக்க தேவையிய அவசியமே இல்லை. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுக்கல அந்த ஆப்ஷனில் நீங்கள் எதுவும் டிக் பண்ணலைன்னா இந்த சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு தேவையே கிடையாது. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், யாராவது அவசரப்பட்டு நீங்கள் போய் உங்கள் ரிலேஷன் தெரிஞ்சவங்க அவங்க மூலமாக நம்ம ஒரு முன் அனுபவ சான்றிதழ் பேர் ராமசாமி, அவங்க அப்பா பேர் குப்புசாமி, ஏதோ ஒரு கம்பெனி XYZ அப்படிங்கிற கம்பெனியில் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரையா வேலை செஞ்சுருக்காரு, ஓயாவாக வேலை பார்த்துருக்குறாரு அப்படின்னு நீங்கள் கையெழுத்து போட்டுலாம் கொடுத்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அதை கண்டுபிடிச்சோடனே உங்களுக்கும் ஜெயில் தான். உங்களுக்கு கையெழுத்து போட்டவருக்கும் அவங்களுடைய ஆஃபீஸும் என்ன செஞ்சுருவாங்க, சீல் பண்ணி அவங்களுக்கும் ஜெயில் தான். அந்த மாதிரி வந்துடும். அதனால் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களை வேலையை வந்து தீர்மானிப்பாங்களே தவிர, இந்த சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, இல்லாதவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இல்லாதவங்க விட்டுருங்க. ஏன்னா அவசரப்பட்டு சில சேனலில் ஏதாவது இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு கண்டிப்பாக வாங்கிட்டு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க. என்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்களுக்கு அதிர்ஷ்டம், பார்க்காதவங்களுக்கு துரதிர்ஷ்டம், அதை தான் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தயவுசெய்து நண்பர்களே, நம்மளுடைய சேனலை வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் அந்த தகவல் போய் சேரட்டும், ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.